ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நமக்கே குளிக்கிறதுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை? லாக்டவுனில் வீட்லேயே இருந்து லைட்டாக சோம்பேறி ஆகிருப்போம்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான், நீங்கள் அப்படியா? அப்படிலாம் இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி எவ்வளோ கஷ்டப்படும், அதுவும் நம்ம பொம்மை குட்டி எவ்வளோ கஷ்டப்படும்னு பார்க்கலாமா? பாருங்கள், அதான் காட்டிகிட்டே இருக்கீங்களே, அங்கே பாருங்கள். அவர் நிலையை நினச்சி அவரே கோலப்படுறாரு. முந்தியை எப்படிலாம் பார்த்துட்டாங்க, சிங்குக்குள்ளே போட்டு பார்த்தவங்க இப்போ கீழே வைக்கிறது நினச்சி அது எவ்வளோ அழுகுது. வந்து பார்த்தீங்களா, அவருக்குன்னு ஷம்போ, அவருக்குன்னு எல்லாமே வச்சு, அவரை தனியாக வச்சு, ஷா. என்னதான் இருந்தாலும் பொம்மை கொஞ்சம் லக்கி தான் போல, குளிக்க வைக்காத சரி ஆள் இருக்கே. நாமெல்லாம் நாமளாவே போய் குளிக்க வேண்டியதாக இருக்குது, அது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. பொம்மைக்கு கிடைத்த வாழ்வு வேறு யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? செம்ம ஜாய், நல்லா ஜொல்லி பண்ணுதாங்க பாருங்களேன். அதையோ அழகாக துணி மாதிரி துவைக்கிறாங்க வச்சு. பொம்மை யோசிச்சுட்ருக்கு, என்ன இந்த பாடாக படுத்துறீங்க, ஒரு நாள் நான் உங்களுக்கு செய்கிற வேலை குளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்கன்னு மைண்ட் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ பொம்மை ரொம்ப ஆசைப்பட்டு குளிக்குதோன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருக்குது. இதே நிறைய டாக்ஸ் இருக்குது, கொஞ்சம் பேருக்கு வந்து ரொம்ப நல்லாவே தண்ணி பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் பேருக்கு தண்ணியே பிடிக்காது. அவங்கக்கிட்டேயும் அழகான க்யூட்டான செல்ல குட்டீஸ் இருக்காங்களா, அவங்க தண்ணிக்கு பயப்படுவாங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு தண்ணி பிடிக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் இப்போ பொம்மை வாஷிங்கை பார்க்கலாம். பொம்மி என்னென்னலாம் போட்டு வரணும் சொல்கிறாங்க. பொம்மியோட வெள்ளைக்கு இதுதான் காரணம். அந்த முடியெலாம் செம்மையாக ஃபஃபியாக இருக்கும் தெரியுமா, பொம்மி குளித்ததுக்கு அப்புறமா. அதுக்காக தான் நான் வெயிட்டிங். ஆனால் அது இதில் வருமானா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு செக்ஷன் இல்லை, அடுத்த செக்ஷனும் வந்துருச்சு அவருக்கு. பாருங்களேன், இன்னமா போட்டு தேய்க்கிறாங்க, இன்னமா என்ஜாய் பண்ணுது பொம்மி. பொம்மின்னு ஓடாமல் இருக்கதே கொஞ்சம் பெரிய விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன். ஹா, அவரோட முகம்லாம் அழகாக இருக்கிறதுக்கு எங்களது பெண் குட்டிக்கு தான் காரணம். பார்த்தீங்களா, சிங்கிள் ஏறி உட்காந்தமே ஒன்று ஏறி உட்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.